இடம்பொருளை நேரங்களுக்கு வணக்கம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாகியலட்சுமி சீரியல் பார்க்கும்பொழுது நமக்கு தோணுண முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷிங் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது ஒயிட் வாஷிங் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து தப்பான அழுக்கான மோசமான ஒரு மனிதராக இருந்தார் கூட அவரை வேணுனே வந்து அவருடைய பேர் கெட்டக்கூடாது அவருக்கு வந்து ஒரு அவப்பேர் வந்துடக்கூடாது இல்லை அவர் அவமானப்பட்டுக்கூடாது அசிங்கப்பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அவர் நல்லவர் மாதிரி காமிக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்றது அதை தான் இன்னைக்கு எபிசோட்ல முழுக்க முழுக்க கோபிக்கு பண்ணாங்க ஸோ இப்போ கோபி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கல்யாணம் பண்ணது ராதிகாவை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டார் முன்னாடி இருந்த மேரேஜை உடச்சி வீட்டுக்கு தெரியாம ஒரு அஃபேர் வச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அந்த மனைவிக்கு உண்மையாக கேட்டால் கிடையவே கிடையாது ராதிகாட்டியும் ஏகப்பட்ட பொய் சொல்றாரு இப்படி பாக்கி ஆகிட்டையும் ஒரு கோடி பொய் சொல்லி இன்னொரு பொண்ணு கூட தவிர இப்போ இங்க ஒரு பொண்ணு கூட மட்டும் தான் இல்ல அதை தவிர மிச்சப்படி இங்கேயும் பொய்ய மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காரு கம்பல்சிவ் லையர்னு சொல்லுவாங்க வாயத்திறந்தால் போய் வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காரு இதில் இப்போ இப்போ ராதிகா மே மேலே வேகமாக கோவமாக போயிடுறாங்க இவரை வந்து இந்த வீட்டு முன்னாடி அசிங்கப்படுத்த வேணாங்கிற காரணத்துக்காக தான் போயிருக்காங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட என்னடா திட்டுறாளா அப்படின்னா ஆமாம்மா ரொம்ப திட்டா ராதிகா எப்பயுமே திட்டுறது தானே ஆஃபீஸ்லேருந்து கார் ஏறி திட்டிகிட்டே வராமா ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா எனக்கு பழகிடுச்சுமா அப்படி இப்படின்னு பேச உடனே அப்படியே வந்து என் பிள்ளை திட்டுறாளா என் பிள்ளை எப்படிப்பட்டவன் தெரியுமா என் பிள்ளை பாவம் ஏற்கனவே உடம்பு இங்கேயும் வந்து உட்காந்துருக்காம என்ன உட முடியாமல் சரினு சொல்லிட்டு வந்து மனசுக்கு பிரச்சனை அந்த மனசுக்கான பிரச்சனை என்ன காரணங்கள் அதை கண்டுபிடிச்சிங்களா ஏன் ஆங்கைட்டி அட்டா அப்படி கண்டுபிடிச்சிங்களா எப்போ சரியாகும் பார்த்தீங்களா திருப்பி செக்கப் போட்டு போனீங்களா அவங்க வீட்டோட துரத்துறது திருப்பி வெளியாக ஏற்பாடு பண்ணீங்களா வீட்டு ஓனரமாகவே சும்மா வெட்டியாக தான் நின்றுட்டு ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு பாக்கியாகவும் பல நேரங்களில் பேக்காக தான் இருக்காங்க இன்னமும் ஸோ இப்போ இந்த சமயத்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ராதிகா ராதிகா கீழ இறங்கி வா இறங்கி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட உடனே ஈஸ்வரி கூப்பிட உடனே இவர் திரு திரு முடிக்கிறாரு முடிக்கும் பொழுதே வந்து இந்த பக்கம் வந்து கரெக்டாக ராமமூர்த்தி கண்டுபிடிச்சி தன் பிள்ளையே இப்போ தெரியும்ல ஏதோ பெரிய டக்கால்ட்டி வேலை செஞ்சிருக்கான்டா இவன் தான்டா அப்படிங்கும்போது இறங்கி வந்தேன் எதுக்கு அவனை திட்டுற அப்படின்னு ஒன்றும் இல்லை பேபிமா நீ மேலே போடாமா அப்படிங்கிறாரு இவர் உடனே டக்குன்னு கோவமாகி ரா ஈஸ்வரி நீதாண்டா சொன்னேன் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கான்ட்டு என் பிள்ளை பாவம் என் பிள்ளைய இருக்கா அப்படின்னு ஒரு ஷாக் ஆகிட்டாங்க ஓ அப்படிலாம் யார் சொன்னியானே ஏமா உங்கள் பிள்ளை அவ்வளோ நல்லவரா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் தங்கமான பிள்ளை என்கிட்ட பொய் சொல்ல மாட்டான் கள்ளங்கப்படம் தெரியாது சூதுவாது கிடையாது மற்ற பிள்ளைங்க மாதிரி கிடையாது தங்கமான இதில் எதுவுமே உண்மை கிடையாது உள்ளதே நம்ம பார்த்ததில் சீரியல் உலகத்தில் நம்ம பார்த்த ஒரு கேவலமான ஒரு நாலு பேர் பார்ப்பாங்கன்னா அதில் கோபியோட கேரக்டர் ஒன்று இருக்கும் அந்த அளவுக்கு மோசமான ஒரு எழுதப்பட்ட எந்த ஒரு குணமுமே ரசிக்கிற மாதிரி இல்ல விரும்புகிற மாதிரி குணம் இல்லாத ஒரு நபர் அவர் ஆனா அவங்க இவ்வளவு ஓவரா வந்து பேசிட்டு இருக்க டக்கு செல்வி சூப்பரான கேட்டாங்க நமக்கு தெரியாம எதுவும் வேறு ஏதாச்சும் குழந்தை இருக்கா ஈஸ்வரியமாவுக்கு அப்படின்னா ஜி பேசாமல் அப்படின்ட்டாங்க பாக்கியா நம்ம ஏதாவது பேசாமல் வீட்டு விட்டு நான் தான் உனக்கு ஆசிரியர் இருந்தாலும் பரவாயில்ல வேடிக்கை மட்டும் பாக்குறேன் அமைதியாக அமைதியா நடப்போமா அப்படின்னு இருந்துச்சு நமக்கு சோ உடனே வந்து அப்படியா அவ்வளோ நல்லவர் எதையும் போய் சொல்ல மாட்டார் அப்படின்னா அவங்ககிட்ட கம்பெனி இழுத்து முடிட்டாரு சொல்லிட்டாரா அப்படின்னு ஒன்று ஷாக் என்னது ஆனால் கம்பெனி எழுத முடிட்டாரு நம்மள்ட்ட வேலைக்கு போகிறேன்னு பொய் சொல்கிறாரு நாங்கள் போய் பார்த்தா அந்த கம்பெனி எழுத்து முடி பெரிய பூட்டு போட்டுருக்கு கம்பெனியை நடத்த முடியாமல் க்ளோஸ் பண்ணி மூணு வாரத்துக்கு மேலே ஆச்சான் டெய்லி ஆஃபீஸ் போறார் எங்கே போறாருன்னு கேட்டிங்களா அப்படின்ட்டாங்க ஒரு கெட்ட கோப்பி சொல்கிறேன் இதெல்லாம் உண்மையா ஒண்ணு ஆமாம் உண்மைதான் ஆமாம் என்னால் கம்பெனி நடத்த முடியலைக்கு வேற என்ன சொல்ல சொல்கிறீங்க உங்கள்கிட்ட எப்படி சொல்ல சொல்கிறீங்க ஒரு வருஷமா கம்பெனி லாஸ்னு சொல்ல சொல்கிறீங்களா அஞ்சு பைசா காசு வரேன்னு சொல்ல சொல்கிறீங்களா கடன் தொல்லை ஆகிடுச்சி ஆறு மாதம் சம்பளம் பாக்கின்னு சொல்ல சொல்கிறீங்களா நானே சரி பண்ணி நான் பண்ணலாம் நினைச்சேன் முடியல கிரெடிட் கார்டு கடன் எல்லாமே ஆயிடுச்சு அதனால் இதுக்கு மேலே முடியல நான் க்ளோஸ் எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா கம்பெனியை நான் பேசாமல் நடத்தி பெருசா கொண்டு போயிட்டு இருந்தேன் இப்படி ஆயிடுச்சு இப்படின்னு பேச உடனே அழறார் வேற அவர் அழுத உடனே உடனே உங்களும் எப்படி கட்டி பிடிச்சி சரி பண்றாங்க செடியன் ஏன் கேட்க நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன்ப்பா நான் இல்லையாப்பா உங்க வாழ்க்கையில் ஏன்பா என்ட்ட சொல்லாமட்டிங்கன்னு கேட்குறாரு இந்த பக்கம் ராமமூர்த்தி வந்து டக்குன்னு நான் இருக்கேன்டா உனக்கு என்ன தான் இருந்தாலும் இழிச்ச வாயனாக இருந்தாலும் அப்பா தானடா ஏட்ட கேட்டா நான் ஏதாச்சும் உதவி பண்ணிருப்படா அப்படிங்கிற அதாவது மாதிரிலாம் பிரச்சனை வச்சுக்கோங்களா போன வர கூட பிரச்சனைலாம் பிரச்சனைலாம் அப்போல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து யாரும் வாயை திறந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றாங்கிற வார்த்தையை சொல்றதே வந்து மோஸ்ட்லி எழிலா இருக்கும் இப்பதான் ஏதாவது கொஞ்சம் செடியன் பேசுறாரு மத்தவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அப்புறம் எப்பயாச்சும் ராமமூர்த்தி ஏதாச்சும் பேசலாம்னு யோசிப்பாரு அது எல்லா நாளெல்லாம் கிடையாது என்ன பாக்கியா நீ அப்படின்றாரு பல நேரங்கள்ல ஆனா இங்க இப்போ கோபிக்கு ஒன்றுனோடனே எல்லாருமே பதறாங்க அப்படியே கோபி கோபி என்னப்பா கோபி நான் வேணா காசை கொடுத்துறான்ப்பா நான் கழுத்தை போட்டு கழுத்தி கொடுத்துறப்பா நீ உடனே போய் கம்ப அடகு வச்சு கம்பெனி ஓப்பன் பண்ணுப்பா அப்படிங்கிறாங்க நான் உடனே வேலைக்கு போறேமா நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதுக்கு பிறகு இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சு அப்போ பண்ணலான்னு நினச்சேன் அப்போ உங்கள்ட்ட சொல்லலாம்னு நினச்சேன் இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்போது ஆனா வந்து இப்போ சீக்கிரம் சொல்ல வேண்டியதா போச்சு அப்படின்றாரு இவருக்கு ஆக்சுவலா அந்த கம்பெனி போனதுக்கு முக்கியமான காரணம் இவர் வேலையில கான்சென்ட்ரேட்டே பண்ணாம நமக்கு தெரிஞ்சது என்னது கம்பெனி அக்கௌண்ட்டில் காசு இல்லையா கேப்பார் கம்பெனி கொண்ட கூட உங்களுக்கு தெரியாத நீங்கள் கம்பெனி நடத்திட்டு இருந்தீங்க இருக்கிறது இருபத்தஞ்சு பேர் கம்பெனி அந்த கம்பெனியில் என்ன வருது போது எப்படி இன்கம் வருது இன்கம் வரலையா அது கூட தெரியாது பல நேரங்களில் ஒரு தான் சுற்றிட்டு தெரிஞ்சார் பின்னாடி பாக்கியா பின்னாடி பழனிசாமி பின்னாடி சுத்திட்டு பழனிசாமி வீட்டுக்கு ஷூ காலோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார் அப்புறம் எப்படி கம்பெனி உருப்படும் விளங்கும் நடக்கல உடனே இப்போ ஒரு புலம்பிக்கிட்டு இருக்க உடனே புலம்பிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து அங்கே நெஞ்சு பிடிச்சிக்கிறாரு ராமமூர்த்தி ஐயோ என் பிள்ளைக்கு வேலை போயிடுச்சேன்ட்டு உடனே குடுக்குணும்னு ஓடி வந்து பாக்கியாக தண்ணி கொடுக்குறாங்க என்ன உடனே இப்போ சந்தோஷமாக இருக்கா நான் இப்போ வருத்தப்படுறதை பார்த்து உனக்கு குளு குடுக்குழு இருக்குமே நீ மேலே போயிட்டே இருக்கா நான் கீழே வரேன்னு நினைக்கிறியா அப்படிங்கும்போது பாக்கியாக பதிலே சொல்லாமல் போயிட்டாங்க நீ யாரு நீ மேலே போனால் என்ன கீழே போனான் என்ன லிஃப்ட்டில் போகும்போது எவ்வளோ ஒருத்தம் கூட வராம் மேலே போகிறான் கீழே வராங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி தான் நீ எல்லாம் வாழ்க்கையில கொண்டு போயிருக்கலாம் எதுவுமே பேசல ஏன்னா பேக்கு அப்படிங்கிறதுனால அவங்க அப்படி விட்டாச்சு உடனே இப்போ நைட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து கோபி போயிட்டு யார்கிட்டையும் வேலை கேட்டுகிட்டு இருக்காரு நீங்கள் தெரியும் இல்லை நல்லா ஒர்க் பண்ணுவேன் ஒரு வேலை வேணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு ஃபோனில் அங்கே பாக்கியா இருக்காங்க என்ன சந்தோஷமா இருக்கா நான் வேலை கேட்ட அலைகிறேன் நீ நல்லா வந்து பெருசா ரெஸ்டாரண்ட் வைக்கிறேன்னு தோணுதா அவனுக்கு அப்படின்னா இல்லை அடுத்தவங்க வழியை பார்த்து நான் சந்தோஷப்படுற ஆள் கிடையாது எனக்கு உங்களை பார்த்தா கஷ்டமா இருக்கு நீங்க வேலைக்கு தெரியும் இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஒரு அக்கறையில் தான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் அப்படின்றாங்க என்ன அறையில் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் நான் இப்போ ரெஸ்டரென்ட் ஆரம்பிக்கிறேன்ல அது நிறைய ஆட்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்துடுறீங்களா அப்படின்னு ஒன்னு என்னதே என்ன மேனேஜர் போஸ்ட்க்கா அப்படின்னா அங்க ராதிகா வர வந்தாங்க பத்தியராதிகா என்ன மேனேஜர் போஸ்ட்டுக்கு இவங்க பத்தோட பார்த்தோம்னா நான் வரணுமா நான் ஓன்கிட்ட கேட்டேன் நான் வேலைக்கு வேணும்னு அந்த இந்த அளவு கதற நான் இன்னும் போல என்ன என்ன பார்த்து பிச்சை போடுறியா நீ இதெல்லாம் உனக்கு தேவையாமா பாக்கியா நிஜமாவே சந்தோஷப்பட வேண்டியதானே இந்த ஆள் வந்து உன் வாழ்க்கையே கெடுத்து குடியே கெடுத்து இன்னமும் நேற்று வரைக்கும் உன் வீட்டை விட துரத்தணும்னு பேசிட்டு இருந்தவர் அவருக்கு நல்லது பண்றேன் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடலாம் திருக்குறள் பேசுறதெல்லாம் வந்து நீங்க வசனத்துக்கு நல்லா இருக்கும் கண்ணு முன்னாடி போய் நின்று அசிங்கப்படுறது அவமானப்படுறது நீங்க தான் சொன்னு புரியற மாதிரி தெரியல இந்த வாக்கியாவுக்கும் கதையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருப்பி இவ்வளோத்துக்கும் பிறகு கோபி இந்த வீட்டில் தான் வச்சுக்க போறாங்க போல சரி ஓகே உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத சொல்லுங்க நமக்கு வந்து இவர் அவமானப்பட்டாரு வெளியில் மாட்டிக்கிட்டாருங்கிற சந்தோஷம் கூட நமக்கு கிடைக்க விடாமல் பண்ணிடுறாங்க அதை பத்தி அவங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ இடம் பொருள் ஏங்களுக்கு வணக்கம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா